நான், எங்கள் அம்மா, எங்கள் அக்கா எல்லோரும் ரொம்ப சந்தோஷமாக இருந்தோம். ஒரு குடும்பமாக அழகான ஒரு குடும்பத்தில் திடீர்னு அடித்த புயல் மாதிரி செதஞ்ச எங்களுக்கு சந்தோஷமாக நடந்த ஒரு விஷயந்தான். எங்கள் அக்கா, எங்கள் அம்மா காலத்துக்கு அப்புறம் அடுத்து நாங்கள் என்ன ஆவோம், என்ன பண்ண போகிறோம்னு திசை தெரியாமல் இருந்த நேரத்தில் எங்கள் அக்கா எனக்கு இன்னொரு அம்மாவாக மாறினான். எங்கள் அம்மாவோட ஆசைக்காக படிப்பை பாதியிலே விட்டுறக்கூடாதுன்னு அவ டாக்டர் ஆகணுன்ற கொள்கையில் வேகமாக ஓடவும் செஞ்சா, அதே நேரத்தில் குடும்ப பொறுப்பை கையில் எடுத்து என்ன ஒரு ஆள் ஆக்குறதுல பொறுப்பாகவும் இருந்தா. அவ கஷ்டப்பட்டதெல்லாம் பார்க்க போது எங்கள் அம்மா பாணி ஞாபகம் வரல. ஏன்னா எனக்கு எங்கள் அம்மாவாக மாறின சுப்பு, சுப்புலட்சுமி தான் தெரிஞ்சா. அவ எல்லாருக்கும் தெரிஞ்ச விதம் வேற, எங்கள் அம்மாவுக்கு அப்புறம் எனக்கு அவள் காமிச்ச உணர்வு வேற. அவள் எனக்கு இன்னொரு தாயாக நடந்துக்கிட்டா. என் அக்கா சுப்புலட்சுமி வெங்கட், என் அக்கா சுப்புலட்சுமி. வாணி, 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 ஏன்பா இப்படி பண்ண? நீ ஏன்பா இப்படி பண்ண? ஒரே நிமிஷத்திலே உலகத்தையே இருட்டாக்கிட்டியப்பா. ஆனா எங்க அக்காவும் என்னப்பா பண்ண போறோம்? இதுக்கப்புறம் எங்களுக்கு நீ யார் இருக்கா? நாங்க என்ன ஆவோம்? அம்மா, 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 ஹாய்.